ஸோ நீங்கள் பார்த்த கவர் ஃபோட்டோ உண்மை தான். நான் வந்து ப்ளூ கிராஸில் வந்து அந்த தொகையை வந்து கட்டினேன். ஸோ இது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக்கில் போனோம். இந்த விஷயத்தை இந்த டைமில் பதிவிட்டுனே ஆகணும், நிறைய பேருக்கு தெரியாது, பட் தெரிஞ்சக்கூடிய விஷயம். நான் வந்து ப்ளூ கிராஸ்க்கு வந்து ஃபைன் வந்து பே பண்ணேன். ரீசன் என்னென்னா, நான் வந்து ப்ளூ கிராஸ் பக்கத்துலேயே டாட்டூ ஸ்டுடியோ வச்சுருந்தோம். எங்கள் பழைய ஸ்டுடியோ ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா பெசநகர் பீச்சில் இருந்தது. ஸோ பெசநகர் பீச்சுக்கும் ப்ளூ கிராஸ்க்கும் பக்கத்தில் தான். ஸோ என்னடா ஒன்றுமே புரியலன்னு பார்க்காதீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க விடுக்கலாம். விஷயம் என்னன்னா, எப்பயும் போல ரெகுலர் டே தான். ஸோ ஸ்டுடியோவுக்கு கிளம்பி போகிறேன், அங்கே இருக்க மக்களை பார்க்குறேன். அடுத்து எனக்கு டேட்டு அப்பாயின்மெண்ட் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் எடுக்கிறேன். நடுவில் வந்து நம்ம டோரு இது பண்ணுறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கிராஸ்லேருந்து வரும், இந்த வேஸ்ட்லாம் உங்களுக்கு தானே, இந்த நீடில் வேஸ்ட்டு இந்த வேஸ்ட்லாம் உங்களுக்கு தானே அப்படின்னாங்க. ஆமாம் இந்த தான் அப்படின்னு. பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து மானோட மூக்கில் குத்திக்கிச்சு, அதில் குத்திக்கிச்சு அப்படி இப்படின்னு. ஏன்னா குப்பை தொட்டிங்க வந்து மாடணும்னு, நீங்கள் இந்த மாதிரி நீடில் போடுறீங்க அது வந்து குத்திக்கிச்சு. ஜஸ்மின் கிடையாது. இது ரொம்ப பெரிய டாபிக். ஸோ நான் எல்லாமே ஒரு மேனுவலாக லைட்டாக சொல்கிறேன், ஓகேங்களா? அதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் சொல்கிறது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் டேட்டு, ஸோ டேட்டுவோட நீடில்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம எங்கே எடுத்துகிட்டு போய் போகணும்? நார்மலாக குப்பத்துடியில் போட்டால் அங்கே நிறைய பேர் கையாளுவாங்க, இந்த அனிமல்ஸ் வருது. ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் இஷ்யூ ஆச்சு. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறது எப்படி, அதை பார்த்து தான் இந்த வீடியோ. ஸோ மேட்ரு என்னென்னா, இப்போ நம்ம டேட்டு போடுறோம்ல, இந்த வேஸ்ட்டை நம்ம எங்கே போடுறது? ஸோ நிறைய பேர் யோசிச்சுருக்க மாட்டீங்க, இதுக்கு முன்னாடி அந்த கேரி பேக் கட்டி நீங்கள் குப்பையில் போட்டிருப்பீங்க. விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் பாருங்கள். ஸோ டென்ஜர்னு போட்டு கண்டெய்னர் இருக்கா, நான் எப்படி பண்ணுவேன்னு சொல்கிறேன். ஸோ இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த டேட்டு சப்ளைஸ்லாம் விற்கும், இதை வாங்கிக்கலாம். ஸோ நீடில் மொத்தமாக இதில் போட்டுட்டு, இன்கேஸ் ஃபில் ஆகும் போது பார்த்தீங்கன்னா, டேட்டு ரேப் இருக்குல்ல, அந்த ரேப்பர் வச்சு நல்லா ரேப் பண்ணிவிட்டு அதுக்குன்னு வேஸ்டேஜ் இருக்கும் அந்த மெட்டல், அங்கே போட்டிங்கனாலும் ஓகே. அப்படி இல்லைனா இப்போ ஹாஸ்பிட்டல்லலாம் அந்த மெடிக்கல் வேஸ்ட் இருக்குது தெரியுங்களா, அது வந்து அவங்களே சில பேர் அந்த நீடில்ஸ்னால் அங்கேயே பர்ன் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ரீசைக்ளிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. மெடிக்கல் வேஸ்ட்னு கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்டெப்த்தாக போகாதீங்க டாபிக் உள்ள, மெடிக்கல் வேஸ்ட்னு கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்களுக்கு மந்த்லியோ ஒரு 2 weeks ஒன்ஸோ ஒரு 450 அந்த மாதிரி பே பண்ணிங்க, அவங்களே வந்து உங்கள் திங்ஸ், அதாவது வேஸ்ட் திங்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு பேர் இருக்குது. நான் அந்த ப்ளூ கிராஸ் பிரச்சனைக்கு அப்புறம் நான் கனெக்ட் பண்ணி கேட்ட மந்த்லி இல்லை வீக்லி டுவைஸ் இந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணிட்டு தான் போயிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, என்னால் காண்டாக்ட் பண்ண முடியாது, அவங்களே என்ன ரீச் அவுட் பண்ண முடியாத காரணத்தினால் நான் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு இது. ஸோ மெடிக்கல் வேஸ்ட் கலெக்ட் பண்ணுறவங்கள பார்த்து பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் இது வரைக்கும் எடுக்கலை, அது ரொம்ப பெரிய டாபிக் மெடிக்கல் லைனு. ஸோ இன்டெப்த்தாக போவேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தெரியாத டேட்டு ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோட உங்களை பார்க்குறேன்.